அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த மெஞ்ஞான காவியம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த பதிவிலே அகத்தியர் பெருமான் இதுவரையிலும் தான் பாடியிருந்த நூல்களையெல்லாம் குறுக்கியும் சுருக்கியுமாக கடைசியாக செய்திருக்கக்கூடிய நூல்களையெல்லாம் கவனமாக படித்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்த நற்கருத்துக்களை வாசித்திருந்தோம். இந்த நூலிலே என்னையெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை தொடர்ந்து அகத்தியருடைய வார்த்தைகளாக இப்போது தொடர்ந்து பார்க்கலாம். வெளிவிட்டேன் இத்தனை நாள் ஒழித்த செய்தி, மெஞ்ஞானம் பாடாட்டால் வெளியே இல்லை. பழிவிட்டு தீர்ந்து இதனால் நூல்தோறும் தாகம், பதித்து வைத்த பொருள்தோறும் வெளியாய்ப்போகும். சளிதாட்டி பிறப்பது போல் பாசம் நீக்கி சாத்தியத்திலே விழுந்து சந்தோஷிப்பான். கழிவிட்டு பாடுகிறேன் இந்த நூல்தான், கண்மணி போல் காவியம்தான் மனதுள்காரே. இதுவரையிலும் நான் மறைப்பாக சொல்லியிருந்த பல ஞான நுணுக்கங்களை இந்த நூலிலே நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். இதுவரையிலும் நான் ஒழித்து வைத்திருந்த ரகசியங்களை எல்லாம் இப்போது வெளிப்படையாக என்னுடைய மக்களாகிய உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். எத்தனையோ நூல்களை நான் பாடிவிட்டேன். எனக்கு ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருந்தது. மெஞ்ஞானத்தை பற்றி தெளிவாக சொல்லாவிட்டால் இதுவரையிலும் நான் இத்தனை நூல்களை பாடியிருந்தாலும் அப்படி பாடியதெல்லாம் வீண் என்பதை புரிந்து கொண்டேன். மெஞ்ஞானம் பாடாவிட்டால் வெளியே இல்லை, நான் வெட்ட வெளிவாக சொல்லியிருக்கிறேன் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளாமல் போய்விடுவீர்கள். ஏனென்றால் ஞானம் குறித்தான கருத்துக்களை இதுவரையிலும் நான் ஒழித்து மறைத்தே பேசி வந்திருக்கிறேன். இப்பொழுது அவற்றையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக மாற்றியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் தெரியும்படியாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். நூல்களிலே இதுவரையிலும் நான் மறைத்து வைத்திருந்த மறைப்பை எல்லாம் இப்போது இங்கே வெளிப்படையாக எடுத்துச் சொல்லப் போகிறேன். இந்த உண்மையை எல்லாம் இனிமேல் நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம். இனிமேலும் எதையும் மூடி மறைத்து வைத்திருக்க நான் விரும்பவில்லை. வெளிப்படையாக நான் இந்த நூலை மகிழ்ச்சியாகத்தான் பாடுகிறேன். யாருடைய நிர்பந்தத்தாலோ அல்லது வேறு எந்த விதமான தூண்டுதலாலோ இந்த நூலை நான் பாடவில்லை. உண்மையாகவே மனப்பூர்வமாக வெளிப்படையாக நான் இந்த நூலை பாடுகிறேன். நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நூலை கவனமாக வாசித்து பார்த்து இதை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஞான தெளிவு ஏற்படுவதற்கு உதவியாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். இங்கே அகத்தியர் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு என்ன காரணம்? கழிவிட்டு பாடுகிறேன் இந்த நூலை, நான் சந்தோஷமாகத்தான் பாடுகிறேன், கட்டாயத்திலே பாடவில்லை என்று குறிப்பிடுகிறார். இதற்கு யாது காரணம் என்றால், மோகர் முதலாகிய சித்தர்கள் ஞானம் குறித்தான விளக்கங்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் அகத்தியர் மாத்திரம் ரகசியங்களை மறைத்தே சொல்லியிருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அன்றைய நாளிலே இருந்தது. அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கும் விதமாக இங்கே அகத்தியர் பெருமான் தான் எதையும் மறைக்கவில்லை, வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறேன். ஆரம்பத்திலே பல விடயங்களை சொல்லியிருந்தாலும் அவற்றை சுருக்கியும் குறுக்கியும் நான் இங்கே உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாது தன்னுடைய இந்த நூலை கவனமாக மனதிலே நிலைநிறுத்தி அதன் உட்பொருளை அறிந்து கொள்ள முயல வேண்டும் என்றும் அறிவுரை கூறுகிறார். காராமல் வெளியரங்கம் செய்தாயானால் காசினியில் இகழ்ச்சி செய்ய கழுதையாவார். சீராக மெய்ஞானம் இந்த நூலில் திரட்டி நவரசமாக பிழிந்தேன் ஐயா. ஆறாலும் முடியாது இந்த கல்வி, ஆயிரத்தை அளந்தோர்கள் அறிவார் உண்மை. பாரான காவியத்தின் சுருக்கம் என்ன? பார்த்திட்டார் சார்வெளி நூறொன்று தானே. இந்த யோக சாதனத்தின் நுணுக்கங்களை எல்லாம் இங்கே உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். இவற்றையெல்லாம் ரகசியமாக காப்பாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இதை வெளிப்படையாக யாருக்கும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ரகசியங்களை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு அதை வெளிப்படையாக நீங்கள் சொன்னீர்கள் என்றால் இதை கேட்டவர்கள் இதற்கு முன்பதாக நான் பாடியிருந்த பல நூல்களை வாசித்தவர்களாக இருப்பார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய இப்போது இந்த உண்மையான நூலை பற்றி அவர்கள் பெரிதாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். உங்களை கழுதை என்று ஏசுவார்கள். எனவே இந்த நூலிலே சொல்லியிருக்கக்கூடிய ரகசியங்களை உங்களுக்கு புரிந்துவிட்டதென்றால் அதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். மெய்ஞானத்தை பற்றி நவரசமாக இந்த நூலில் நான் திரட்டி கொடுத்திருக்கிறேன். இந்த நூலை கற்றுக்கொண்டு விட்டால், இந்த 1000 பாடல்களில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உண்மை மெய்ஞான கருத்துக்களை தெரிந்து கொண்டு விட்டால் உங்களுக்கு உண்மை என்பது புரிந்துவிடும். இதை பற்றி சொன்னாலும் மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள். மற்றவர்கள் கூட நம்பாத அளவிற்கு ஒரு ரகசியமான விளக்கங்களை எல்லாம் இந்த நூலில் நான் வெட்டவெளியாக சொல்லப் போகிறேன். கவனமாக கேளுங்கள் என்று சொல்லுகிறார். சார்வெளி நூறும் அது எதுக்கு சூத்திரம்? சமுச்சயங்கள் என்ன என்றால் சொல்ல கேளு. பேர்வழியாய் காவியம்தான் இரண்டு சொன்னேன். பெருஞான காவியம்தான் இதுவே ஞானம். பார்வழியே சொன்னது அந்த காவியத்தின் உள்ளே பாடினேன் சரக்கு வைப்பு ஞானவாதம். சீர்மொழியாய் போகாது இந்த நூலில் சின்மயத்தின் கரு அதனை திரட்டிட்டேனே. முந்தைய நூல்களிலே வாதம் வைத்தியம் முதலாகிய விடயங்களை எல்லாம் விவரமாக வெளிப்படையாக சொல்லியிருந்தேன். அது காரணமாக அந்த நூலிலே அங்காங்கே நான் சொல்லியிருந்த ஞானப்பாடல்கள் உங்களுக்கு போதுமானதாக இல்லாமல் இருந்திருக்கக்கூடும்.
ஆனால் இந்த நூலிலே நான் ஞானத்தை முழுமையாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறேன். எனவே எந்த விதமான குழப்பத்திற்கும் இடங்கூடாமல், ஐயத்திற்கு இடங்கூடாமல் இங்கே நான் சொல்லியிருக்கக்கூடிய நூலின் கருவை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சின்மயத்தின் கருவை திரட்டி இந்த நூலிலே தெளிவாக உங்களுக்கு புரியும்படியாக சொல்லியிருக்கிறேன். சந்தேகம் கொள்ள வேண்டாம். இப்பொழுது நான் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய இந்த நூலை நீங்கள் முழுமையாக நம்பலாம் என்று மறுபடியும் உத்தரவாதம் கொடுக்கிறார் அகத்தியர் பெருமான். திரட்டினேன் முப்பாலும் கருப்பஞ்சாறும் சீனின் அருணையை தேனும் கனிகள் மூன்றும், திரட்டினேன் திருப்பாலின் கடலின் மூவர் தீர்ந்தெடுத்த தெள்ளமுதம் திரட்டுப்பாலும், திரட்டினேன் நவரசமும் மதரவேணி திருவேணி தினைமாவும் சேர்த்து மொத்தத்தை, திரட்டினேன் ஞானரச கலிதானப்பா சிவசிவா, ஞான காவியம் இதுதானாமே. நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஞான காவியம் எப்படிப்பட்டது என்றால், என்னுடைய நூலை பற்றி பெருமையாக நானே சொல்லிக்கொள்ளக்கூடாது. இருந்தாலும் இந்த நூலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஐயம் நீங்கி இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். முக்கணிகளை தேனும் கற்கண்டும் நெய்யும் கலந்து கொடுத்தால் எப்படி சுவையாக இருக்குமோ அதுபோன்ற ஒரு சுவையாக இந்த நூலை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். திரட்டுப்பாலை எடுத்து அதிலே தெள்ளமுருதமாக நவரசத்தையும் கலந்து இனிப்பாக இருக்கக்கூடிய தேனையும் நெய்யையும் கருப்பஞ்சாட்டையும் இப்படி பலவிதமான உடலுக்கு நலம் தரக்கூடியவற்றையெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய அமிர்தத்தைப் போல இங்கே திரட்டி கொடுத்திருக்கிறேன். தேனும் தனிமாவும் சேர்த்து கொடுத்தால் எத்தனை சுவையாக இருக்குமோ அதுபோல இந்த நூலிலே எல்லா இடங்களிலும் இனிமையை தொகுத்து வைத்திருக்கிறேன். கவனமாக என்னுடைய இந்த நூலை வாசித்து பாருங்கள். சிவசிவா, நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நூல் ஞான காவியம் இதுதான், இதை உண்மையாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆமப்பா, இந்த நூல் ஆயிரத்துக்குள்ளே அரசவையும் மண்டலமும் திகிரியட்டும். ஓமப்பா ஞானத்துக்கு ஏறும் மார்க்கம், உத்து பார்க்க கருக்குருவும் இதிலே தோற்றும். தாமப்பா இந்நூல் சௌமியத்தை சாரும், சௌமியம்தான் இதில் சாரும் தயக்கமில்லை. காமப்பால் காணல் பால் வாமப்பாலும் காட்டிடுவேன் காடு வெட்டி காட்டுவேனே. காடு வெட்டி காட்டுவேன் என்று சொல்லியதால் காட்டை இவர் அழித்திருக்கிறார் என்பது அதற்கு பொருள் அல்ல. மறைப்பாக இருந்தவற்றை வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். கானகத்தின் இடையிலே மாட மாளிகை கூடகோபுரத்தை கட்டி வைத்திருந்தாலும் உலகோர் அதை காண முடியாது. அதுபோல காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை வெளிப்படையாக உங்களுக்கு காட்டை அழித்து நாட்டை காட்டுவதைப் போல காட்டியிருக்கிறேன். எனவே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னுடைய இந்த நூலை பாருங்கள். இந்த நூலை நீங்கள் முழுமையாக வாசித்தறிந்துவிட்டால் ஆறு ஆதாரங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இந்த நூல் ஆயிரத்திலே பலவிதமான ரகசியங்களை சொல்லியிருக்கிறேன். திகிரி உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய பலவித விஷயங்களை இதிலே தொகுத்தும் கொடுத்திருக்கிறேன். ஞானத்திற்கு ஏறக்கூடிய மார்க்கத்தை இதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். கருக்குருவை இதிலே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த சௌமிய சாகரம் என்கிற நூலை பார்த்து நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அந்த சௌமிய சாகரத்தில் இதிலே சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றன. சௌமிய சாகரத்தில் உள்ள பல கருத்துக்கள் இந்த நூலிலும் இருக்கின்றன. இந்த நூல் உங்களுக்கு வாமப்பால் காமப்பால் ஆகியவற்றையெல்லாம் தாண்டி ஞானப்பாலை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை. நம்பிக்கையோடு என்னுடைய நூலை வாசியுங்கள் என்று தன்னுடைய நூலை பற்றியதான சிறப்பை இங்கே அகத்தியரே வெளிப்படையாக சொல்லுகிறார். காடு வெட்டி மலை பிளந்து கல்லும் முள்ளும் கைபெருக்கிட்டேன் மிளுகிச் சாந்தால், நாடு தொட்டு இருவரமும் கமுகம் சோலை நல்ல சந்தன விருட்சம் அகிலும் வேம்பும், கூடுகட்ட கோகிலங்கள் அனந்தம் கூடல் குடியிருப்பு இருவரமும் தண்ணீர் பந்தல், பாடுபட்டு ஞானமெல்லாம் வழி திருத்தினேன் பார் பகல்வத்தி கொளுத்தி வைத்து பயம் தீர்த்தேனே. இங்கே அகத்தியர் ஒரு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிறார். ஒரு நகரம் மனிதர்கள் வாழ தகுதியான இடம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? மலைகளிலே இருக்கக்கூடிய பாறைகளை வெட்டி எடுத்து வந்து கற்களை கொண்டு கோட்டையாக வீடுகளை மாளிகைகளை கட்ட வேண்டும். அப்படி கட்டிவிட்டால் மாத்திரம் போதாது, அங்கே தளத்தை நல்லபடியாக அமைத்து அந்த தளம் அமைதியாக அமர்ந்திருப்பதற்கும் உலாவதற்கும் ஏற்றதான குளுமை கொண்டதாக அதை மாற்றி அமைக்க வேண்டும். ஸ்தானமும் மற்ற இதர தானியங்களும் கொண்டு மெழுகி அந்த தளத்தை தரையை சுத்தமாக செய்திருக்க வேண்டும். அது மாத்திரம் இருந்தால் போதாது, சுற்றிலும் கமுகு பாக்கு சந்தனம் அகில் வேம்பு இப்படி சொல்லக்கூடிய பலவிதமான மரங்களை எல்லாம் வைத்து உருவாக்கி சோலையாக உருவாக்கி இருக்க வேண்டும். மாளிகை இருந்தாலும் கூட மாளிகையை சுற்றிலும் மரங்கள் இருக்க வேண்டும். மரங்களும் மாளிகைகளும் இருந்தால் அங்கே நிச்சயமாக பறவைகள் வந்து தங்கியிருக்கும். கோகிலங்கள் அங்கே அனந்தமாக இருக்கும். பறவைகளின் கிளகிலா சப்தம் அங்கே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணீருக்கு தட்டு இல்லாதபடியாக தண்ணீர் அமைப்பதற்காக குளங்கள் இருக்க வேண்டும், ஏரிகள் கண்மாய்கள் இருக்க வேண்டும். இவையெல்லாம் ஒருங்கே பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு நகரம் மிகச்சிறப்பான நகரம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி சகலவிதமான மக்களுக்கு தேவையான விளக்கங்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்குமல்லவா? அதுபோல என்னுடைய இந்த நூலிலே
ஒரு மனிதன் வாழ்வதற்கு எப்படி ஒரு உத்தமமான நகரம் உதவி செய்கிறதோ அதுபோல யோக சாதனம் பழகுபவருக்கு தேவையான சகல விடயங்களையும் இந்த நூலிலே தொகுத்து கொடுத்திருக்கிறேன். எனவே என்னுடைய நூலை விட்டுவிடாமல் கவனமாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று மிக பூடகமாக இவற்றையெல்லாம் சொல்லுகிறார். வைத்தனடா, வழிதோறும் வெண்ணிலவை வரவனுப்பி யோகியருக்கு வழியை சொன்னேன். பத்தாசை வைத்து ஒரு மனது உண்டு பரந்தொடரை சுழியில் வைத்து பார்க்க என்றால் சத்தாகிலும் இழைப்பு தோன்றாத ஐயா, சந்திர புஷ்கரணியிலே ஸ்நானம் ஆடி முத்தான விபூதியை தளமாய் பூசி முடித்துப்பார் முச்சுடரும் உதயம் காணே. உதயம் கான், சூரிய உதயத்திற்கு முன்பதாக எழுந்திருந்து யோக சாதனத்தை பயிற்சி செய்தால் உனக்கு முச்சுடர் வெளிப்படையாக தெரியும். முச்சுடர் என்பது எது? சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்பது. இது பற்றியதான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வழிதோறும் வெண்ணிலவை வரவனுப்பி யோகியருக்கு வழியை சொல்லியிருக்கிறேன். வெண்ணிலவை என்று சொல்லியதால் சந்திரகலையை ஓட்டி இவற்றை அடைய முடியும் என்கிற கருத்தை இங்கே அகத்தியர் மறுபடியும் தெளிவாக சொல்லுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. யோக சாதனத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து ஒருமனமாக யோக சாதனத்தை பயில வேண்டும். சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே சந்திரகலை சூரியகலையை ஒருங்காக இணைத்து சுழுமுனையிலே தோன்றக்கூடிய அந்த மெய்ச்சுழரின் மீது கவனத்தை வைத்து யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு இதிலே ஆயாசம் ஏற்படாது. சந்திர புஷ்கரணியிலே ஸ்நானமாடி வந்தவன் எப்படி ஆனந்தமாக இருப்பானோ அதுபோல சந்திரகலையை கொண்டு செய்யக்கூடிய இந்த யோக பயிற்சியிலே நிச்சயமாக உங்களுக்கு ஆனந்தம் என்பது கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. விழித்து பாருங்கள், உறக்கத்தை தவறுங்கள், உதயகால வேளையிலே அமர்ந்திருந்து யோகம் பயிலுங்கள். நான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய முத்தான ரகசியங்களை எல்லாம் விளங்கி கொண்டு விட்டால் நீங்களும் யோகியாக முடியும் என்பதை உறுதிபடச் சொல்லுகிறார் இங்கே அகத்தியர் பெருமான். அருமை சகோதர சகோதரிகளே, பொதுவாக சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஞான கருத்துக்களை எப்படியாவது தன்னுடைய சீடர்களுக்கு மக்களுக்கு புரியப்படுத்திவிட வேண்டும் என்கிற முனைப்பு அதிலே காணப்படும். ஏற்கனவே பல லட்சம் பாடல்களை தான் பாடியிருந்தாலும் கூட அவற்றிலே தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் சுருக்கியும் குறுக்கியுமாக உங்களுக்கு சிறிதாக மாற்றி கொடுத்திருக்கிறேன். இந்த நூலிலே ஞானத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இங்கே ஒரு விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். பொதுவாக நல்ல நூல் ஆசிரியர்கள் நூல் எழுதக்கூடியவர்களுக்கு இந்த அனுபவம் இருப்பதை ஒப்புக்கொள்வார்கள். ஒரு நூலை எடுத்து எழுதுவார்கள். எழுதிவிட்டு தாங்கள் எழுதிய அந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தை படித்து பார்ப்பார்கள். அந்த அத்தியாயம் அவர்களுக்கே மனதிற்கு திருப்தியாக இருந்தால் அதை அப்படியே விட்டு விடுவார்கள். அதிலே அவர்கள் திருப்தியாக இல்லாவிட்டால் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் தாங்கள் எழுதியிருந்த அந்த அத்தியாயத்தை கிழித்தெறிந்துவிட்டு மறுபடியும் புதிதாக தங்களுடைய கற்பனையை கொட்டி மறுபடியும் ஒரு அத்தியாயத்தை எழுதுவார்கள். இப்படி எழுதி எழுதி தங்களுக்கு முழுமையான மனத்திருப்தியை தரக்கூடிய அத்தியாயத்தை மாத்திரமே அச்சேற்றுவதற்காக நூலாசிரியர்கள் கொடுப்பது வழக்கம். அகத்தியர் பெருமான் மிகச்சிறந்த நூலாசிரியர் என்கிற காரணத்தால் தன்னுடைய முந்தைய நூல்களிலே சொல்லியிருந்த தவறுகளை குற்றங்களை எல்லாம் நீக்கிவிட்டு உண்மையை நேர்மையை மாத்திரம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நூலையை குறுக்கி சுருக்கி சொல்லியிருப்பதாக அவரே இங்கே வெளிப்படையாக சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்று ஒன்று இருக்கிறது. எந்த சித்திரடி நூலை எடுத்து வாசித்து பார்த்தாலும் அவற்றில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அப்படியே உள்வாங்கி கொண்டு விடக்கூடாது. நம்முடைய அறிவை கொண்டு அங்கே சொல்லியிருந்த கருத்துக்களை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அகத்தியர் சொல்லிய பாடல் கருத்துக்களோடு போகருடைய கருத்துக்கள், கொங்கனுடைய கருத்துக்கள், புலிப்பாணியின் கருத்துக்கள் என்று பலவிதமான சித்தருடைய கருத்துக்களை உள்வாங்கி அவற்றை அலசி ஆராய்ந்து பார்த்து எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். மொத்தமாக அனைத்து சித்தர்களும் ஒற்றை கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அந்த ஒற்றை கருத்து தான் உறுதியானது, இறுதியானது என்பதை நாம் அறிவை கொண்டு ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். இதுவரையிலும் நாம் எண்ணற்ற சித்தர பெருமக்களின் நூல்களை வாசித்திருந்தாலும் அனைத்து சித்தர்களும் சொல்ல வருவது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்திலே சொல்லியிருந்த சந்திரகலையை சரியாக ஓட்டி பயிற்சி செய்யக்கூடிய சித்த வித்தை என்பதே உறுதியான வாசியோகம் என்பதுதான். வாசியை தவிர்த்து கர்மவினை நீங்குவதற்கோ பிறவி தலையை மீட்டுக் கொள்வதற்கோ எந்த வழியும் இல்லை. பிறப்பற்றி இருக்க வேண்டும் என்றால் சித்த வித்தை என்கிற வாசி பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஞானவிதாவின் அருளாசியை உள்வாங்கி சொல்லியபடியாக இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அகத்தியர் இந்த மெய் ஞான காவியத்திலே இன்னும் என்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார் என்பதையெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே நான் தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.